ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ உங்ககிட்ட யாராவது வந்து ஒரு மனுஷனோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நூறு வருஷம் அப்படின்னு சிம்பிளாக வந்து சொல்லி முடிச்சிடுவீங்க பட் நான் ஒரு ரிப்போர்ட் வந்து இன்றைக்கி வச்சிருக்கேன் அதெல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா இனிமேல் யார்கிட்டே வந்து நூறு வருஷம் மனுஷன் இருப்பான் அப்படிங்கறத நீங்கள் சொல்லவே மாட்டீங்க இது என்ன அப்படின்னு பார்த்தா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ரிப்போர்ட் டூ தௌசண்ட் நைன்டீனில் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அது என்ன அப்படி அதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த கண்ட்ரீல இந்த ஆவரேஜாக நம்ம மக்கள் வந்து இந்த ஏஜ் வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஆவரேஜாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அது என்னங்கிறது நான் அவங்ககிட்ட சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாப்புலேஷனில் இருக்கிற யார் சைனா சைனா வந்து இந்தியாவோட பாப்புலேஷனாக அதிகமாக இருந்துட்டுருக்காங்க பட் ரொம்பலாம் அதிகமாக இல்லை போக போக பார்த்தா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க ஸோ சைனாவோட அந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எழுபத்தி ஆறு அவ்வளோதான் சொல்லியிருக்காங்க எழுபத்தி ஏஜ் வரைந்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஆவரேஜாக செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அறுபத்தெட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சைனாவை விட பார்த்திங்கன்னா ஒரு எட்டு வருஷம் கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க லைஃப் எக்ஸ்பெக்டன்சி சரி இதில் வந்து முதல் இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்து வந்து எண்பத்தி நாலு வருஷம் வந்து இருப்பாங்க அந்த மக்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து கீழே வந்து யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் வந்து எண்பத்தி மூணு வருஷம் அப்படின்னு வந்து லைஃப் எக்ஸ்பெக்ட் ஆவரேஜா அந்த மக்கள் வந்து இவ்வளவுதான் இருப்பாங்க அந்த கண்ட்ரியில அப்படிங்கறதும் சொல்லிருக்காங்க சரி என்னடா யாருமே வந்து ஒரு நூறு வயசு அந்த ஆவரேஜ்ல இல்லையா அந்த கண்ட்ரியில மொத்தமா அப்படின்னு வந்து கேக்கறீங்க இல்லையா யாருமே கிடையாது பட் சில பேர் வந்து நூறு வருஷம் நூத்தி வருஷத்துக்கு தாண்டியும் இப்போ வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க நம்ம இந்தியாவில கூட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாஸ்போர்ட்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவர் வந்து நூத்தி வயசு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு இப்போ வந்து உயிரோட தான் வந்துட்டு இருக்காரு யார் அப்படின்னு பார்த்தா சுவாமி சிவானந்தா சரி இவங்கலாம் வந்து ஒரு லக்கிஸ்டான பீப்பிள் நூறு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்து இருக்காங்க நூத்தி இருபது வருஷத்துக்கும் இருக்காங்களா சோ ஓகே ரொம்பவே சந்தோஷம் வித் ப்ரூஃப்போடு இருக்கா ஓகே நம்பலாம் நல்ல நல்லதான் நல்ல விஷயம்தான் தான் அப்படின்னு தோணுது ஆனால் சைனாவில் ஒருத்தர் வந்து இரநூத்தி ஐம்பத்தாறு வருஷம் வந்து வாழ்ந்திருக்காரு யாருன்னு பார்த்தீங்கன்னா லீ சிங் யுவன் இவர் பேரு கிட்டத்தட்ட ஒரு நாலு செஞ்சுரிக்கு முன்னாடி வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு மூணு செஞ்சுரிக்கு இவர் வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித் ப்ரூஃபோட இருக்கு இவர் வாழ்ந்ததுக்கான எல்லா ப்ரூஃபுமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவர் சாகும்போது நிறைய பேர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்காங்க உங்க லைஃப் சீக்கிரம் என்ன சீக்கிரம் என்னன்னு கேட்டதுக்கு நிறைய நேரம் வந்து இவர் வந்து மௌனமாவே இருந்திருக்காரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒரு ரிடல் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு போயிருக்காரு அந்த சீக்கிரத்தை சொல்லிட்டு போயிட்டுருக்காரு அந்த சீக்கிரட்டும் என்ன அப்படிங்கிறத இந்த வீட்டில் நான் சொல்ல போகிறேன் அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவரோட லைஃப் எப்படி வந்து இவர் யார் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் இவரோட லைஃபோட பழக்க வழக்கங்கள் என்ன இவரோட சாப்பாட்டு முறைகள்லாம் என்ன அப்படின்னு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கியூரியஸாக இருக்கு இல்லையா அதை பற்றி நான் அந்த வீடியோலாம் சொல்ல போகிறேன் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் திஸ் இஸ் ஸ்டார்டிங் ட்ரபுள் சேனல் லெட்ஸ் கெட் இன் டுடேஸ் வீடியோ லீச்சிங் யுவன் இவரோட ஆன்சிஸ்டர்ஸ் அண்ட் அவரோட ஃபேமிலியோட பிஸ்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணி மக்களுக்கு வந்து கொடுக்கறது அதுக்கப்புறம் அதை வந்து கஷாயமாக்கி மக்களுக்கு வந்து சேல் பண்றது இதுதான் வந்து அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸாகவே இருந்துட்டு இருக்கு ஒரு நாள் வந்து லீச்சிங் யுவன் பத்து வயசு ஆகுறது அவருக்கு அப்போ வந்து காட்டுக்கெல்லாம் போறாரு காட்டுக்கு போய் நிறைய மூலிகைலாம் பறக்க பறிக்கிறது இதுதான் வேலை பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியோட அவரும் வந்து போயிருக்காரு போகும்போது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் ஒரு வயசான ஒரு ஆளை வந்து பார்த்துருக்காரு அவங்க ஃபேமிலியும் அதை பார்த்துருக்காங்க வழக்கம் போல வந்து நம்ம வயசான ஆள் வந்து ஏதோ வளர்கிற மாதிரி ஏதோ வந்து பேசிட்டு இருந்திருக்காரு போயிடுறாரு ஸோ அவங்க ஃபேமிலி வந்து இதை வந்து கண்டுக்காமல் அப்படியே வந்து கிளம்பி போயிடுறாரு ஆனால் லீச்சிங் இவன் மட்டும் அங்கே வந்து நின்று அவர் சொல்றதெல்லாம் வந்து கேட்டுகிட்டே இருந்திருக்காரு கேட்கும்போது நம்ம லீச்சிங் இவன் வந்து லீச் லீச்சிங் இவன் கிட்ட வந்து அவர் சொல்லியிருக்காரு எனக்கு வந்து ஐநூறு வருஷங்கள் ஆகுது நான் வந்து ஐநூறு வருஷமாக உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கிறது அந்த வயசானவர் வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து யாருமே நம்பலை அவங்க ஃபேமிலி வந்து கிளம்பி போயிட்டாங்க இவர் வந்து அங்கேயே நின்று இதை கேட்டு இருந்திருக்காரு சின்ன பையன் தானே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன கேட்டிருக்காரு ஒரு முக்கியமான கேள்வி நீங்கள் வந்து இத்தனை வருஷம் இருக்கீங்களா உங்கள் சீக்கிரம் என்ன நீங்க வந்து என்ன சாப்பிடுறீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படிலாம் வந்து குழந்தை குழந்தைத்தனமா வந்து கேட்டுட்டு இருந்திருக்காரு ஆனா அந்த டைம் வந்து அந்த துறவி வந்து பாத்தீங்கன்னா அந்த வயசான ஆள் சொன்ன பத்தி அது வந்து துறவி அப்படின்னு சொல்றாங்க அந்த அவர் வந்து ஒரு சீக்கிரட்டை வந்து இவர்கிட்ட சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படிங்கிறது லேட்டரா வந்து நான் வீடியோல வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன் அதுதான் வந்து ஒரு மெயினா டூலா இருக்கும் கடைசியில இதை கேட்டதுக்கு அப்புறம் லீச்சிங் வேன் இவரோட லைஃப் டைம்ல மொத்தமாவே இவர் சொன்னதை அந்த துறவி சொன்னதை வந்து கம்ப்ளீட்டா வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் வந்து லீச்சிங் வேனுக்கு வந்து இருபது வயசு ஆகுது இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ தேர்ட்டி இயர்ஸ்ல வந்து அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய கண்ட்ரிஸ் சைனாவுக்கு சுத்தி இருக்கிற நிறைய கண்ட்ரிஸ்க்கெல்லாம் விசிட் பண்ணுறாரு விசிட் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட கிட்ட இன்ட்ராக்ஷன் பண்ணுறதா இருக்கட்டும் அங்கே போய் ஹர்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட விற்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஃபுட்டு அந்த பழக்கங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது அதுக்கப்புறம் அவங்களோட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு நல்லா வந்து ஸ்ட்ராங்காக அப்சர்வ் பண்ண அப்படிங்கிறது அது சொல்கிறாரு இவரோட தோற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து இவரோட ஹைட் வந்து ஏழு அடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இவரோட நெய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து வெட்ட மாட்டாராம் அப்படியே தான் வச்சிருப்பாராம் ஆறு இன்ச்சுக்கு வந்து நெய்ஸ் வந்து இவருக்கு வந்து எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சைனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆவரேஜாக அவங்களோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் தான் இருந்துட்டு இருக்கு ஃபைவ் ஃபீட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் இருந்துட்டு இருக்கு பட் இவ்வளோ ஹைட்டா அப்படிங்கிறது வந்து சைனில் வந்து பெருசாக வந்து அப்போ வந்து பேசப்பட்டது ஸோ எப்படிப்பா அவர் இவ்வளோ ஹைட்டா இருக்காரு வித்தியாசமா இருக்காரு நெயில்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சிருக்காரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காரு ரொம்பவே அமைதியாகவும் இருக்காரு இவருக்கு பின்னாடி இருக்க சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத மக்கள் வந்து ரொம்ப கியூரியஸாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனால் மக்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட ஹேர்ப்ஸ் எல்லாம் சேல் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஹேர்ப்ஸ் எல்லாம் வந்து இவரும் வந்து நிறைய வந்து சாப்பிட்றாரு அதனால தான் வந்து இவர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இவரோட சீக்ரெட் அதுதான் வந்து மக்கள் நினச்சிக்கிறாங்க ஆனால் விஷயம் அதுவே கிடையாது ஸோ மக்கள் வந்து இவங்க கிட்ட நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் வாங்குறது ஸோ இவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்பவே நல்லாவே போயிட்டே இருக்கு இவர் வந்து சைனா மக்களால் வந்து ரொம்பவே பேசப்படுற ஆளாகவும் வந்து மாறிட்டே வராரு அதுக்கப்புறம் அவரோட ஐம்பது வயசு வரைக்கும் இந்த மாதிரி ஹர்ப்ஸ் எல்லாம் சேல் பண்றது தான் வந்து பிஸ்னஸாக வந்து பண்ணிட்டு இருக்காரு ஐம்பது வயசுக்கு அப்புறம் இவருக்கு வந்து நம்ம வேற ஏதாவது செய்யணும் இதுல வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கூட இனிமேல் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி வந்து இவருக்கு வந்து தோண ஆரம்பிக்குது இவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரி நம்ம வந்து தற்காப்பு கலை கத்துக்கலாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிறாரு கத்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க ரோ லோக்கல் ராணுவ படையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல அப்போ வந்து அந்த ஒரு படையில வந்து இவர் ஜாயின் பண்றாரு ஜாயின் பண்ணி அவரோட ஐம்பது வயசுலேருந்து எழுபத்திரெண்டு வயசு வரையும் அங்க வந்து ஒரு பண்றாரு அங்க இருக்க ராணுவ தளபதி வந்து சொல்லியிருக்காரு இவருக்கு வந்து ரொம்ப வயசாயிடுச்சு சரி நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க இனிமே வந்து இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் இவரும் வந்து இல்லை நான் வந்து இருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஆனால் லேட்டரா வந்து இல்லை உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து அனுப்பிடுறாங்க லேட்ரா வந்து இவர் வந்து அவர் நேட்டிவுக்கும் போயிடுறார் நேட்டிவ் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து நியர்லி வந்து இருபத்தி நாலு கல்யாணம்ங்கிறது வந்து இவர் வந்து பண்ணாரமி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு பேர் வந்து அவர் அந்த கல்யாணம் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா குழந்த பிறக்கும்ல அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அந்த டெலிவரி மெத்தட்லாம் இருக்காது அதனால் வந்து நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க ஸோ இருபத்தி பேர் வந்து இறந்தும் போய்ட்றாங்க இவருக்கு வந்து நூறு நூற்றுக்கும் அதிகமான வந்து குழந்தைகளும் இருந்தாகும் சொல்கிறாங்க சரி இப்படியே வந்து நாட்கள்லாம் போக போனதுக்கு அப்புறமா இவரும் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு எந்த பிஸ்னஸ் அவர் ஹேர்ப்ஸ் எல்லாம் செல் பண்ணுறாரு பார்த்தீங்களா அதை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஒரு நூறு வயசு வரையும் அதை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கார் நூறு வயசு ஆனதுக்கப்புறம் இவர் வந்து ஐம்பது வயசுல இருந்து வயசுல ஒரு ராணுவத்தில் வந்து பணி புரிஞ்சார் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மன்னன் வந்து இவர் வந்து நோட் பண்ணுறாரு நோட் பண்ணதுக்கு அப்புறமா இவருக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்புறாரு நூறு வயசு வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி வந்து அனுப்பியிருக்காரு அது வந்து ஸ்டில் வந்து இப்போ வந்து அது ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரி இவர் வந்து அந்த லெட்டர்ஸ்லாம் ஒன்றா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தா நூற்றி ஐம்பது வயசு ஆகுது அப்போ வந்து இவர் இந்த ஹர்ப்ஸ் அண்ட் பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு இருக்காரு நூற்றி ஐம்பது வயசு ஆனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு லெட்டர் வருது லெட்டர் வந்ததுக்கப்புறம் அதுவும் வந்து அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு அப்போ வந்து பார்த்தா நூற்றி ஐம்பது வயசாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹைலைட்டடாக வந்து இவரை பார்க்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவருக்கு வந்து இரநூறு வயசாகுது இரநூறு வயசானதுக்கு அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் வந்து நான் ரொம்பவே அவர் வந்து பார்க்குறாரு எப்படி வந்து இவர் எப்படி இரநூறு வயசு வந்து வாழ்ந்தார் அப்படிங்கிறது வந்து நிறைய யோசிக்கிற மாதிரி இவர் வந்து விற்கிற அந்த ஹேர்ப்ஸ் அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்ற அந்த உணவு முறைகள் அதெல்லாம் என்னென்ன நிறைய வந்து தெரிஞ்சுக்க வந்து ரொம்பவே ஆசைப்படுறாங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து லெட்டர் வருது அந்த ராணுவத்தில் வந்து பணி புரிஞ்சாங்க பார்த்தா மன்னனாக இருக்க பார்த்தா அவங்க வந்து அந்த ஜென்ரேஷனோட அந்த மன்னன் வந்து இவருக்கு வந்து மறுபடியும் லெட்டர் அனுப்புகிறார் லெட்டர் அனுப்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இவர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு அங்கே இருக்கிற லோக்கல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து திங்க் பண்ணியிருக்காங்க இவர் வந்து எப்படி இதெல்லாம் பண்ணியிருக்காரு எப்படி வந்து இத்தனை வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு ரொம்பவே திங்க் பண்ணுறாங்க அங்கே இருக்க லோக்கல்ஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சாப்பிட்ற விதம் அதுக்கப்புறம் வந்து நிறையவே வந்து மெடிடேட்லாம் பண்ணுவாராம் இவங்க குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே மெடிடேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த ஹெர்ப்ஸ் எல்லாம் பறிக்க போகிறது இந்த மாதிரி ஹாபிட் தான் கொண்டுருக்காங்க ஸோ இவங்களோட ஃபுட்டும் வந்து ரொம்பவே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இவர் வந்து கண்டமணிக்கு நிறைய சாப்பிடுவாரு நிறைய ரொம்பவே நிறைய சாப்பிடுவார் ஆனால் வந்து கரெக்டான டைமில் டெய்லி வந்து இந்த டைம்னா இந்த டைமில் வந்து சாப்பிட்டு சாப்பிடுவாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த லோக்கல்லாம் வந்து இதுதான் காரணம் விதை இதே வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசியாக லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு வயசு இருக்கும்போது ஒரு லெட்டர் வந்து பார்த்தீங்களா அந்த மண் அந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்களா அவர் வந்து இவர் வந்து கூப்பிட்றாரு லீச்சிங் இவனை வந்து கூப்பிட்றாரு கூப்பிட்டு நீங்க வந்து எப்படி வந்து இப்படி இருக்கீங்க இதை வந்து எங்களோட பசங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க இங்க இருக்கிற படிக்கிற பசங்களுக்கும் வந்து சொல்லி கொடுங்க அப்படிங்கிற சொல்லிருக்காங்க எப்போ நைன்டீன் தேர்ட்டிஸ்ல வந்து கூப்பிட்டுருக்காரு கூப்பிடும்போது இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காரு இவர் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்க நிறைய பேர் வந்து இவர்கிட்ட வந்து கேட்டுட்டே இருக்காங்க உங்களோட சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மன்னன் வந்து கேட்குறாங்க உங்கள் சீக்கிரட் என்ன சொல்லுங்க அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக வந்து மன்னன் கிடையாது அந்த டைமில் வந்து அந்த ஜென்ரேஷனில் வந்து அவங்க வந்து அப்படியே ஆட்சி செஞ்சு வந்துருப்பாங்க பார்த்தீங்க அவங்க தான் வந்து கூப்பிட்டுருக்காங்க கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஒரு நாள் உங்களோட சீக்கிரட் என்ன இப்போ சொல்லு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து இவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிடில் மாதிரி ஒரு விஷயத்தை வந்து புரியாத ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டு போகிறாரு இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டிஸில் நியூயார்க் டைம்ஸில் வந்து பப்ளிஷ் செய்கிறாங்க பப்ளிஷ் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த மாதிரி மக்கள் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து இருக்காரு அப்படின்னு வந்து நிறைய மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது ரொம்பவே கியூரியஸாக உலகமே வந்து இவர் வந்து ஆராய்ச்சி பண்றதுக்கு ரொம்பவே வந்து ஆசையா இருந்தாங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இவர் சொன்ன அந்த ரிடல் என்ன அப்படின்னு பார்த்தா ஸ்டார்டிங் நான் சொன்ன பார்த்தா ஒரு விஷயம் நான் சொல்றேன் அப்படிங்கிறது நீங்களும் முடிஞ்சா வந்து இந்த விஷயத்தை கிராக் பண்ணி ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா டாட்டாய்ஸ் மாதிரி உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாவது விஷயம் என்னன்னா பிஜன் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லி புறா மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மூணாவது விஷயம் என்னன்னா நாய் மாதிரி தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு டாக் மாதிரி தூங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா என்னடா அவர் எப்படி சொல்றாரு ரொம்பவே கஷ்டமா ஒரு மாதிரி சொல்றாரு சரி மறுபடியும் வந்து கிளியராக சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இவர் வந்து அதுக்கு எதுவுமே சொல்லாமல் இருந்திருக்காரு லேட்டராக வந்து இது நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்றாங்க பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ரொம்ப வந்து இந்த ஆளை பத்தி ரொம்ப பேசப்படுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சரி இவர் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டீச் பண்ண ஆரம்பிச்சா மெடிடேஷன் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாத்தீங்களா அது வந்து டீச் பண்ணிட்டே இருந்திருக்காங்க அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வெஸ்டர்ன் சைட்லேயும் இருந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் வந்து வெஸ்டர்ன் சைடும் பயங்கரமாக வந்து பரவுது பரவுனதுக்கப்புறம் அப்புறம் வெஸ்டர்ன் சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இவர் வந்து கேட்குறாங்க நாங்கள் உங்களை ரிசர்ச் பண்ணு எப்படி வந்து நீங்க இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தீங்க பார்க்கணும் அப்படிங்கிறது நிறையவே கேட்டிருக்காங்க கேட்குறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மெசேஞ்சர் அங்கேருங்க ஒரு மெசேஜர் சென்ட் பண்ணுவாங்க சென்ட் பண்ணி ஒரு கூட்டு வரதுக்காக ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ அங்கே இருக்க மெசேஜர் இங்கே வர்றதுக்குள்ளே இவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்தார் அப்படிங்கிற சைனீஸ் மக்கள் வந்து ரொம்பவே நம்பிக்கை இருக்காங்க நம்பிக்கை நம்பிக்கையோட சொல்லியிருக்காங்க அங்கே அந்த டைமில் வந்து இவர் வாழ்ந்த டைம்லாம் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா ரொம்பவே ஒரு நைன்டி இயர்ஸ் இருக்கவங்க அவங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆமாம் இவர் வந்து வாழ்ந்திருக்காரு நான் வந்து இவரை பார்த்துருக்கேன் சின்ன வயசில் வந்து ரொம்பவே அமைதியாக இருப்பார் அவரோட வேலையை வந்து அவர் பார்த்துட்டு இருப்பார் ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காகவும் இருப்பார் பார்க்க தோற்றமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆனாலும் வந்து கொஞ்சம் எங்கா இருந்த மாதிரி இருந்தாரு அப்படிங்கிறது நிறைய சொல்லிட்டு இருக்காங்க பட் எனிவே வெஸ்டர்ன் சைடில் இருக்கவங்க இதை வந்து இக்னோர் பண்ணுறாங்க இல்லை வந்து இவங்க வந்து சும்மா சொல்கிறாங்க நாங்கள் வர டைமில் பார்த்தீங்கன்னா இறந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படிங்கலாம் நினச்சிட்டு இப்போ வந்து அவங்க நம்ப இருக்காங்க நம்பாமல் இருக்காங்க ஆனால் சைனீஸ் மக்கள் வந்து ரொம்பவே நம்பிட்டு தான் இருக்காங்க இப்போ கூட சைனாவில் அவர் இருந்த இடத்துல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஃபோட்டோஸ் இருக்கும் இன்டர்நெட்ல கூட நிறைய இருக்கும் அவரோட போட்டோஸ் அப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவர் சேவ் பண்ண அந்த கிரீட்டிங் கார்டு நான் சொன்னா பார்த்தீங்களா அவர் நூறு வயசு நூற்றி ஐம்பது வயசு இரநூறு வயசில் கொடுத்தது எல்லாமே இருக்கு அப்படிங்கற சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் அவர் இருந்ததுக்கான ப்ரூஃப் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க எப்படி வந்து ஒரு மனுஷன் வந்து மூணு ஜென்ரேஷன் வந்து வாழ்ந்திருக்காரு பதினோரு ஜென்ரேஷன் வந்து பார்த்துருக்காரு நூற்றுக்கும் அதிகமான குழந்தைகள் வந்து இன்னுமே இருந்துட்டு இருக்காங்க அப்படிங்க சொல்றாரு அவங்களோட ஜென்ரேஷன் வந்து இருந்துட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது ரொம்ப கியூரியஸா இருந்தது இவரோட லைஃப் ஸ்டோரி வந்து படிக்கும்போது அதுக்கப்புறம் அந்த இருநூத்தி ஐம்பத்தாறு அப்படிங்கிற ஏஜை வந்து கேக்கும்போதே வந்து நமக்கு அதை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து தோணுச்சு அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கும் வந்து இந்த ஸ்டோரி வந்து நீங்க பாத்துட்டுதால ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு உங்களை பார்க்குறேன் பாய் சேகர் சிவகுமார் சிவசோனி நான் வீடியோ